வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி ராமனின் நாலு வித நடைகளை குறிப்பிடுவார். சிங்க நடை தலைமை குணத்தை குறிப்பது இது. அடுத்தது புலி நடை சீற்றத்தையும் கோபத்தையும் குறிப்பது. அடுத்தது யானை நடை பெருமிதத்தை குறிப்பது. அடுத்து எருது நடை அகந்தை அலட்சியம் இவற்றை குறிப்பது. வால்மீகி ராமாயணத்தில் ராமனின் நாலு வித நடைகளை இப்படி வர்ணித்திருக்கிறார். வால்மீகி ராமாயணத்தை படிக்காமலேயே சிவாஜி அவற்றை தனது உடல் மொழியால் உணர்த்திய விதம் மிகவும் அதிசயமான ஒன்று. வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் தான் சிவாஜி அவர்கள் இந்த நாலு வித நடைகளையும் நடந்து காட்டியிருப்பார். அரச சபையிலும் நகர்வலம் செல்லும் போதும் மந்திரி நண்பர்களுடன் இருக்கும் போதும் நடக்கும் நடை ஒரு சிம்மத்தின் தலைமை குணத்தை குறிக்கும் நடை. ஜாக்சன் தன்னை அவமதித்து கோபப்படுத்தும் போது ஒரு புலியின் சீற்றம் நடையில் தெரியும். மனைவி ஜக்கம்மாவிடம் போருக்கு விடைபெறும் போது ஒரு யானையின் பெருமிதம் துணிக்கும். கடைசியில் பாலர்மேன் தூக்கு தண்டனை விதித்ததும் தூக்கு மேடையை நோக்கி நடக்கும் சிவாஜியின் கால்களில் ஒரு எருதின் அலட்சியம் தெரிக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வயது என்னவோ படம் வெளியான போது சிவாஜி கணேசனின் அன்றைய வயதும் அதுதான், ஏறக்குறைய 30. நிறம் ஒத்து போய்விட்டது. ஆனால் கட்டபொம்மனின் உயரம், அதுவும் சிவாஜியின் உயரம்தான் என்பது எதிர்பாராமல் அமைந்த ஒற்றுமை. ஆனால் கதாபாத்திரத்தை ஏற்கும் நடிகன் ஒரு மேதையாக இருந்தால் மட்டுமே அதன் உயரத்தை மேலும் ஓரடி கூட்ட முடியும். அந்த அதிசயத்தை திரை நடிப்பின் மேதை சிவாஜி கணேசன் செய்து காட்டினார். அதை நாம் மட்டுமே வியக்கவில்லை, உலகமும் எகிப்து அதிபர் நாசரும் கூட வியந்து போனார்கள். தானே தேடி வந்து சிவாஜியை சந்தித்தார் எகிப்து அதிபர் நாசர். இவரா படத்தில் 6 அடிக்கு மேல் தெரிந்தாரே என வியந்தார் நாசர்.